நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் நாராயணும் பஜே நாராயணும் லக்ஷ்மி நாராயணம் மோச்சனோ நாராயணம் ஹரிஹரி

சோழநாட்டு ஒரு அரண்மனையில் சுபதேவன் என்கிற மன்னன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய அன்புக்குரிய மனைவி பெயர் கமலவதியின்னு பேரு நெடுநாள் பெருமானை நினைந்து அவர்கள் தவம் இருந்து இறைவனுடைய திருவருளால் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் குலத்தை வாழ வைக்க ஒரு அருமகன் வேணும்னு அவர்கள் கருதி இருக்கிற நேரத்தில் அந்த சிலந்திக்கு கொடுத்த வரத்தை திரு உள்ளத்திலே கொண்ட பெருமான் இந்த சோழ இளவரசியினுடைய வயிற்றில் அந்த சிலந்தியையே மறுபிறப்பாக மா மன்னனாக ஒரு காலத்தில் அன்போடு பூசை செய்ததற்கு மா மன்னர் குலத்திலே பிறக்கிற பெரும் பேற்றை தருகிறேன் என்று சின்ன சில்லெடுத்து போட்டாலும் ஒரு மலர் எடுத்து போட்டாலும் அதற்கு மனம் மகிழ்கிற தன்மையுடையவன் இறைவன் என்பதை நம்முடைய இலக்கியங்களை எடுத்து காட்டுகிறது அவள் வயிற்றிலே போய் கருவாக தங்கினான் கரு வளர்ந்தது அரண்மனை வளாகத்தில் அளவிலாத மகிழ்ச்சி பொங்கிற்று மாதங்கள் கடந்தன பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்காசாரங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டே வந்தார்களா அந்த நேரத்தில் இன்னும் சில நாட்களில் குழந்தை பேர் வாய்க்கப் போகிறது என்று சோதிடர்களும் மருத்துவர்களும் தீர்மானித்து ஏற்பாடு செய்து முடித்தார்கள் அந்த நாள் வந்தது மன்னன் படபடப்போடு பக்கத்திலே இருக்கிற சாதகம் கணிக்கிறவர்களாகிய சோதிடர்களை ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்துவிட்டு மருத்துவர்களையும் மருத்துவ செய்யும் கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறான் பிரசவ வேதனையிலேயே கமலவதி துடிக்கிறார்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்து விடும் என்று ஓடி வந்த மருத்துவ பெண்கள் தாதியர்கள் சொல்ல பக்கத்திலே இருக்கிற சோதிட வல்லுநர்களை பார்த்து நேரம் பாருங்கள்னு சொன்னதும் ஒருவர் பார்த்து சொன்னார் இப்பொழுது குழந்தை பிறப்பதற்கு பதிலாக இன்னும் ஒரு நாழிகை இருபத்தி நான்கு மணித்துளிகள் கழித்து பிறக்குமானால் சிவபெருமானுக்குரிய மூன்று உலகத்தையும் தன்னுடைய அருளாலே ஆழ்கிற குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும் உழையார் புவனும் ஒரு மூன்றும் ஆளும்னு சொன்னார்களா பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த சேடி உருத்தி இது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லைனாலும் ஓடிப்போய் மாமன்னருடைய துணைவீடம் துடித்துக் கொண்டிருக்கிறவருடைய திருச்செவியிலே போய் இப்படி சோதிட சொன்னாரம்மா இன்னும் இருபத்தி நான்கு மணித்துளிகள் ஒரு நாடிகை கழித்து பிறந்தால் நாடாளுகிறவன் மட்டுமில்லை சிவ சாம்ராஜ்யத்தை ஆளுகிற பிள்ளை பிறப்பான்னு சொன்னதும் இது எப்படி சாத்தியம்னு தெரியாமல் மன்னன் கைபிசைந்து நிற்கிற நேரத்தில் வலியின் உச்சியிலே இருந்த அன்பு வடிவமான தாய் சொன்னாள் நான் படுத்திருக்கிற இந்த அறையின் கதவை தாழ் போடுங்கள் தாழ் போட்டார்களா உடனே பக்கத்தில் இருக்கிற அன்புக்குரிய தோழிமார்களை சொல்லி அந்த சோதிடன் சொன்ன நேரத்தில் தான் என் மகன் இந்த நில உலகத்திலே கண் விழிக்க வேண்டும் அது எப்படி சாத்தியம் அம்மா என்று கேட்டதும் வாருங்கள் என்னுடைய இரண்டு கால்களையும் சேர்த்து கயிறால் கட்டுங்கள் கட்டி பக்கத்தில் இருக்கிற உத்திரத்தில் என்னை தலைகீழாக தொங்க விடுங்கள் எப்பொழுது அந்த மணித்துளி வருகிறதோ அப்பொழுது அவிழ்த்து விடுங்கள் அம்மா அது உங்கள் உயிருக்கு ஆபத்து விளையாட்டு வேண்டாம் இல்லை இந்த சிவலோகத்தை சிவ உலகத்தை ஆளுகிற பிள்ளை ஒருவன் பிறப்பான் என்றால் அதற்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல வேறு வழியில்லாத மாமன்னருடைய பிராட்டி கட்டளை தாயாருடைய பிரசவ வழியிலே தவிக்கிற பெண்ணினுடைய காலை கட்டி தலைகீழாக கொண்டு போய் உத்திரத்தில் தொங்க விட்டார்கள் மணித்துளிகளும் போயிற்றாம் போனதும் கீழே அவிழ்த்து விட்டார்கள் மகன் பிறந்தான் நெடுநேரம் தாயினுடைய கால் இடுக்கில் சிக்குண்டு கிடந்த பிள்ளையினுடைய கண்களிலெல்லாம் இரத்தம் ஏறி சிவப்பு ஏறி கிடக்க பெற்ற குழந்தையை கையிலே எடுத்து மயங்கிய நிலையில் இருந்த கமலவதியினுடைய திருக்கையிலே கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள் என்றதும் பாதி மயக்கம் பாதி உணர்வு உள்ளத்துக்குள்ளே பெருமகிழ்ச்சி நினைத்தது நடந்துவிட்டதே என்கிற கையோடு அந்த குழந்தை எடுத்து கண்ணருகிலே கொண்டு போய் பார்த்தாலாம் பிள்ளையினுடைய கண்களெல்லாம் இரத்த சிவப்பாக மாறியிருந்ததாம் என்னையும் இந்த சைவ உலகத்தையும் வாழ வைப்பதற்கு வந்த என் மகன் செங்கானோ என்று சொன்னாலாம் அடுத்த நிமிடம் அவள் தலை சாய்ந்தது அவள் ஆவி பிரிந்தது அந்த பிள்ளைதான் பின்னே கோச்சங்கச்சோடன் என்கிற பெயருடையவனாக காவிரியினுடைய இரண்டு கரைகளிலேயும் சிவபெருமானுக்கு யானை புகாத எழுபது மாடக்கோயில்களை கட்டிய மகத்தான மகன் என்று சேக்கிடார் பெருமான் அற்புதமாக இந்த கதையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படி ஒரு பிள்ளை இந்த சமூகத்துக்கும் சமயத்துக்கும் பயன்படுமானால் அதற்காக தன்னுடைய ஆவியையே துறக்கிறேன் என்று சொன்னாலே அப்படிப்பட்ட பெண் இருக்கிறாளே தாய் இருக்கிறாளே அவளை அவள் அன்பு செலுத்துவது இறைவன்பால் அன்பு செலுத்துவதற்கு நிகரானது என்பதை சொல்லாமல் சொல்லுகிற கதைதான் இந்த கோச்சங்கச்சோடனுடைய அற்புதமான கதை ஒரு பிள்ளை இந்த சமூகத்துக்கும் சமயத்துக்கும் பயன்படுமானால் அதற்காக தன்னுடைய ஆவியையே துறக்கிறேன் என்று சொன்னாலே அப்படிப்பட்ட பெண் இருக்கிறாளே தாய் இருக்கிறாளே அவளை அவள் அன்பு செலுத்துவது இறைவன்பால் அன்பு செலுத்துவதற்கு நிகரானது என்பதை சொல்லாமல் சொல்லுகிற கதைதான் இந்த கோச்சங்கச்சோடனுடைய அற்புதமான கதை இது அன்பு இறைவன் இறைவனுக்கு நிகராக தாய் என்று ஒரு அற்புத படைப்பை கோச்சோடனுடைய அருமையான அருள் வரலாற்றில் வைத்து சேர்க்கிடார் பெருமான் நமக்குச் சொன்ன கதை இன்னொரு அருமையான கதை பெருமக்களே மறுபடியும் நான் திருமூலருக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் திருமூலர் பெருமான் அவரை பார்த்து கேட்டார்கள் வழிபாடு என்றால் சைவம் என்றால் என்னென்ன ஒரு கேள்வி கேட்டார்கள் நீ ஏதேனும் ஒரு தெய்வத்தை கருத்துருவாக படைத்துக் கொண்டு அது விநாயகனாக அம்பிகையாக மாறியாக காளியாக சிவனாக நட்ட கல்லாக ஒரு வேளாக எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொள் வைத்துவிட்டு அந்த பெருமானை அதை கடவுள் என்று உள்ளத்துக்குள் கருதி அன்பு செலுத்தி ஒரு மலர் பறித்து போடுவதற்கு உனக்கு வசதி இருந்தால் பறித்து போடு அது கூட உனக்கு வசதி இல்லை என்றால் அந்த வேலையிலே படந்திருக்கிற ஒரு பச்சை இலையை பறித்து வந்து அந்த பெருமானினுடைய தாள்களிலே போடு இதுதான் முதலுடைய சடங்கு ஆசாரம் அத்தோடு முடித்துக் கொள்ளாதீர்கள் அதற்கு மேல் சில கடமைகள் உண்டு என்கிறார் திருமூலர் என்ன கடமை என்று கேட்டபொழுது மூன்று கடமை உண்டு இந்த சைவ சமயத்திலே பிறந்தவர்களுக்கு இறை வழிபாடு ஒரு சடங்கு இரண்டாவதாக என்றால் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை எங்கேயாவது ஒரு சிற்றுயிர்களை பார்த்தால் அந்த சிற்றுயிர்கள் பால் அன்பு செய்ய வேண்டும் கோயில்களுக்கு போய்விட்டு வருகிறவர்கள் நான் பார்த்திருக்கிறேன் மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நிறைய பசுமாடுகளை கட்டி வைத்திருப்பார்கள் வளர்ப்பார்கள் பக்கத்திலேயே தஞ்சாவூரிலும் மதுரையிலும் அகத்திக் வைத்திருப்பார்கள் ஒரு கீரை கொத்தை வாங்கி கொண்டு போய் பசுமாட்டின் வாயிலை கொடுத்து விட்டு வருவார்கள் சிற்றுயிர்கள் பால் அன்பு செலுத்துவது என்பது இந்த சமயம் நமக்கு கற்றுத்தந்த மகத்தான மிகப்பெரியதாகிய முதல் கடமை என்று அப்படிப்பட்ட அன்பை நாம் நம்முடைய உயிர்களுக்கு சொல்ல வேணும் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அதற்கு சின்னதாக தர வேண்டிய ஒரு ஏதாவது ஒரு இலையை ஒரு புல்லை பறித்து கொடுப்பது இது முதல் கடமை இரண்டாவது கடமை பசித்து நீ உண்ணுகிற நேரத்தில் வாசல் படியில் யாராவது ஒருவன் நின்று அம்மா பசிக்கிறது என்று உரத்த குரல் எழுப்பினால் உனக்கு இருக்கிற சோறு எதுவோ அதில் ஒரு பிடியை அவனுக்கு போட்டுவிட்டு உண்பதுதான் இந்த சமயத்துக்கு நீ சொந்தக்காரன் என்பதற்கு அடையாளம் என்பார் யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடின்னு சொல்லல யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி எப்போ சாப்பாடு கிடைச்சி சாப்பிடுறியோ அப்போ ஒரு பிடியை மற்றவர்களுக்கு போட்டு விட்டு போ என்று ரொம்ப அழகாக எளிய தர்மத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்போ ஒரு இறைவன் ஒரு இலை பறித்து போடுவதோடு சடங்கு முடிந்தது சிற்றுயிர்கள் பால் நேயம் ஒரு கடமை சக மனிதன் பசித்திருக்கிற பொழுது அவனுக்கும் ஒரு பிடி கொடுக்கிற மனிதாபிமானம் இந்த சமயத்தின் இன்னொரு பகுதி மூன்றாவதாக இதெல்லாம் நமக்கு வசதி இல்லை சாப்பாட்டில் ஒரு பிடி போடுறது கூட முடியாதுன்னு சொன்ன சக மனிதனை சந்திக்கிற நேரத்தில் என்ன குடிமூழ்கி போய்விட போகிறது இனிய வார்த்தையால் நன்றாக இருக்கிறீர்களா துணைவி குழந்தைகளெல்லாம் நலமா கடந்த வாரம் நலக்குறைவு என்று கேட்டேனே இப்போது எப்படி இருக்கிறதுன்னு இனிய வார்த்தைகள் பேசினீர்கள் என்றால் அங்கேயே இறைவன் உங்களுக்கு காட்சி தர காத்திருக்கிறான் என்கிறார் திருமூலர் யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை என்ன இனிய உரை இதா சைவம்னா என்னென்ன ஒரு கடவுள் அதற்கு சின்ன வழிபாடு அதற்கு பிறகு சில கடமைகள் சிற்றுயிர்ப்பால் நேயம் சக மனிதர்களுடைய பசி பாராது அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது எல்லாரிடமும் இனிமையான பண்பாட்டோடு பழகுவது இதுதான் எங்களுடைய சமயத்தின் பெருமிதம்னு நீங்கள் எடுத்து சொன்னால் உலகம் உங்களுக்கு வசப்படும் என்பதுதான் இதனுடைய அற்புதமான செய்தியாக திருமலை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அதுல ரெண்டாவதாக ஒரு செய்தியை சொல்கிறேன் அன்பு என்பது ஏழைகள் பால் செலுத்தப்படுகிற நேரத்தில் அது ஆண்டவனுக்கு செய்யப்படுகிற அன்பாகவே போய் சேருங்கிறது நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார் ராமநாதபுரத்திற்கு போகிற பாதையில் பரமக்குடியிலிருந்து இருந்து கொஞ்சம் நீங்கள் முன்னே வந்தால் இளையான்குடி என்ற ஒரு அருமையான சிற்றூர் இருக்கும் நிறைய வயல்கள் சூழ்ந்திருக்கிற பகுதி வைகையினுடைய ஏரி பாசனத்தாலே செழித்து கிடக்கிற அருமையான தலம் அங்கே இருப்பதாக இருக்கிற அந்த மிகச்சிறந்ததாகிய ஊர் அந்த ஊரிலே ஏராளமான நிலப்புறங்களுக்கு சொந்தமுடையவராக மாறன் பாண்டியர்களுடைய குடிப்பெயர் மாறன்னு பேரு அந்த மாறன் என்கிற பெயரையுடைய ஒரு வேளாளர் பெருந்தகை வாழ்ந்திருந்தார் வேளாளர்கள் எப்பொழுதும் உழுது உண்ணுகிற தொழிலை உடையவர்கள் தாங்கள் உண்பதோடு மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிற யாராக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து உண்பித்து உண்கிற தன்மை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேளாளர் பெரும் செல்வர் வயலை உழுது அதிலிருந்து கிடைக்கிற விளைவுகளையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து தன் வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய குதிர்களிலேயும் பெரிய பெரியதாக நெற்களை சேமித்து கூடுகளிலேயும் சேமித்து வைத்து குற்றி அரிசியாக்கி வீட்டில் வருகிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விருந்து போடுவது அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் செல்வர்களாக நிலச்சுவார்ந்தவர்களாக இருந்தவர்களெல்லாம் அந்தந்த ஆண்டுக்கு வருவதாகிய வருமானத்தை அந்த ஆண்டே செலவழித்து முடித்து விடுவார்கள் அடுத்த ஆண்டு மறுபடியும் நிலமகள் தருவாழ்வர்களுக்கு தெரியுங்கிறதுனால அடுத்த ஆண்டுக்கு அதை சேமித்து வைத்திருக்க மாட்டார்கள் விதை நெல்லை தவிர மற்றவற்றையெல்லாம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் விதை அடுத்த ஆண்டு மூலதனத்திற்கு அடிப்படைங்கிறதுனால அதற்குன்னு சில பகுதியை எடுத்து வச்சுட்டு பாக்கியை எல்லாம் எப்போதும் முடித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அது சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு இல்லை தலைவாழை இறை பிறப்பி சேக்கினார் என்னமாலாம் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லி காட்டார் நாலு வகையினில் ஆறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகருக்கு அமுது செய்து மகிந்தார கொண்டு வந்து மனைப்புகுந்து அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள நிற்க வச்சு காலில் ஒரு வெள்ளி தட்ட வச்சு அது மேலே நின்று அவர்கள் பாதத்தில் பாலாலும் தண்ணீராலும் அபிடேகம் செய்து பாத பூஜை செய்து அவர்களுக்கு இருக்கையிட்டு இலை பரப்பி அவரும் மனைவியும் இருந்து நாலு வகைகளில் ஆறு சுவைத்திரத்தினில் அண்டர் நாயகர்களுடைய அன்பர்களுக்கு சோறு போட்டார் அப்படி ஒரு பெரிய விருந்து எப்பவுமே ஊரில் இருக்கிறவன்லாம் என்ன சொல்லுவான்னு யாராவது ஒருத்தர் நல்ல காரியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா பாராட்டி அவனை ஊக்குவிப்பதற்கு பதிலாக போய் புறம் பேசுவார்கள் அவருக்கு என்னங்க ஏராளமாக இருக்குது உண்டான பேருக்கு கோடான கோடி அள்ளி கொடுக்கிறாரு ஏராள நிலம் வருஷா வருஷம் மூட்டை மூட்டையா விளையுதுன்னு சொல்லி சொல்லி அவர் செய்கிற தர்மத்தை பெருமைப்படுத்துவதற்கு பதிலாக சிறுமைப்படுத்தி இருப்பார்கள் போலிருக்கிறது இருக்கிறது உலகத்தில் மனிதர்கள் எதை எங்கே நின்று பேசினாலும் எல்லாவற்றையும் தன் இருப்பிடத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிற திறம் படைத்தவன் இறைவன் உலகத்தில் மனிதர்கள் எதை எங்கே நின்று பேசினாலும் எல்லாவற்றையும் தன் இருப்பிடத்திலிருந்து அறிந்து கொள்கிற திறம் படைத்தவன் இறைவன் எழுதும் கீழ்க்கணக்கு இன்னம்பர் ஈசனி அப்பர் பெருமான் பாடுவார் நம்ம எல்லாரை பற்றியும் ஒரு கணக்கை எப்போதும் அவன் எழுதி வைத்துக் கொண்டே இருக்கிறானா அப்படிப்பட்ட பெருமான் எழுதும் கீழ்க்கணக்கு இன்னம்பர் ஈசனி அப்போ பெருமான் திருவுள்ளத்தில் நினைத்தான் என் அன்பன் சிவபெருமானாகியனுடைய திருவடிகளில் அன்பு கொண்டவன் தன்னுடைய நிலத்திலிருந்து விளைகிற விளைவை கொண்டு வாழ்தோறும் வருகிறவர்களாகிய அடியார்களுக்கு உணவு படைத்து அவர்கள் பசியை நீக்குகிற திறம் படைத்தவன் அவனால் அவனை பற்றி குறை சொல்கிறார்களே செல்வம் இருந்தால் மட்டும் வறுமை வந்தால் கூட இவனால் உணவு படைக்க முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு நான் நிலைநாட்டி காட்டுகிறேன் செல்வ காலையில் மட்டுமில்லாமல் அல்லல் காலத்திலேயும் பெருமிதத்திலிருந்து குறையாது வாழ்கிற வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் எளிமையாக வாய்த்து விடுவதில்லை பெருமக்களே அப்படி வாழ்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் நிலை உடையவர்களாக அவர் வாழ்ந்து மறைந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பும் நாம் இப்போது அவரை நினைக்கிறோமே அதற்கு என்ன காரணம்னா முடியாது என்பதை முடியும் என்று நிரூபித்தவர்கள் தான் நாயன்மார்களாக அருளாளர்களாக ஞானிகளாக பெரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் செயற்கரிய செயல் செய்த தீரர்கள்னு பார்க்கிறோம் இப்போ இறைவனை பற்றி சொன்ன அந்த திருமூலருடைய பாட்டில் அவனுக்கு இலை பறித்து போடு சக மனிதனுக்கு சோறு போட்டு அவன் பசியை நீக்குன்னு சொன்னாரே தவிர ஆண்டவனுக்கு படையல் இடுவதை பற்றி சொன்னாரான்ன அப்படிப்பட்ட செய்தி இல்லை நம்ம சைவ இலக்கியங்களில் அதிகமாக பெருமானுக்கு படையல் இடுவதைப் பற்றிய செய்திகள் அதிகமாக கிடையாது இன்னொன்று நமக்கு தெளிவாகவும் தெரியும் என்னதான் நீங்கள் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை செக்கச்ச என்று வருத்து போட்டு அதன் மேல் ஏலக்காய் மனம் தூக்கலாக இருக்க ஒரு சர்க்கரை பொங்கலை அக்கார வடைசலை கொண்டு போய் படையலிட்டாலும் எம்பெருமான் ஒரு துளி கூட எடுத்து வாயில் போடமாட்டான்னு நமக்கு தெளிவாக தெரியும் அதனால்தான் நெய்யை அதிகமாக ஊற்றுவதற்கே நாம் துணிகிறோம்ங்கிறது வேற விஷயம் அப்படிப்பட்டிருக்கிற இறைவன் உண்பதில்லை ஆனால் ஒரு பாருங்க இறைவன் உண்பதில்லைன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஏன் உண்பதில்லைன்னு இதை பற்றி நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமான்னா ஒரு நாள் இல்லை குழந்தைக்கு வாயிலே கொண்டு போய் பால் புட்டியை திணிக்கிறீர்கள் குழந்தை மருதளிக்கிறது பசி இல்லைன்னு நினைக்கிறோம் அரை மணி நேரம் கழித்தும் குழந்தை பால் கொடுக்கலன்னா தாய்க்கு ஒரு சந்தேகம் வருது இன்னொரு அரை மணி நேரம் கழித்தும் அவள் அவள் குழந்தை குடிக்கலன்னா கணவனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுகிறாள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் என்றால் குழந்தையை மருத்துவரிடம் தூக்கி கொண்டு ஓடுகிறாள் பால் குடிக்கிற குழந்தை பால் மறுத்தால் கவலைப்படுகிற தாய் உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிற இறைவன் ஏன் உண்ணவில்லைன்னு என்றைக்காவது கவலைப்பட்டது உண்டான்னா நம்மில் பல பேர் அவன் உண்ணமாட்டான்னு தீர்மானம் பண்ணிட்டோம் ஏன் அவன் உண்பதில்லை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல ஒரு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன் வாசலில் இருந்து வருகிறவர்களை வரவேற்கிற வேலை எனக்கும் என் துணைவிக்கும் எங்கள் வீட்டில் வேலை செய்த ஒரு வேலைக்காரி இப்போது வேலையில் இல்லை அவள் அந்த மாலை நேரத்தில் எங்கள் வீடு நோக்கி வருகிறாள் அவளை பார்த்து மகிழ்ந்து பழைய வேலைக்காரிங்கிற அன்போடு அவளை கூப்பிட்டு வா உள்ளே வா பேரனுடைய பிறந்த நாள் விழா நடைபெறுகிறது சாப்பிடவலாம் அப்படின்னு இல்லைம்மா நான் சாப்பிட வரலம்மா ஏழைத்தாய் விதவை தாய் ஒரு குழந்தைக்கு தாய் இல்லைம்மா அதுக்காக வரல மகளை பார்த்து ஒரு அரைப்படி அரிசி வாங்கி கொண்டு போகலாம் குழந்தை மூன்று நாளாக பட்டினி மனைவி சொல்கிறாள் அதனால் என்ன வந்து விருந்து சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் விருந்தை கட்டி எடுத்துக்கொண்டு அரைப்படி என்னம்மா ஒருபடி தர சொல்லுகிறேன் எடுத்துக்கொண்டு போயேன் அவள் மறுத்தாள் இவள் மறுபடியும் கூப்பிட்டாள் கொஞ்ச நேரம் இந்த இழுபறி நடந்து கொண்டிருந்த பொழுது அழுத்தமாக கூப்பிட்டவுடன் படிப்பறிவில்லாத வீட்டு வேலை செய்கிற அவள் சொன்னாள் என்னம்மா குழந்தை பசியாக இருக்கிறான் அரிசி கொடுங்கள் என்று கேட்டால் விருந்து சாப்பிட்டுவிட்டு எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுகிறீர்களே பிள்ளை பசியாக இருக்கிற போது எந்த தாயாவது உண்பாளா என்று அவள் ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்டாள் அவளை பார்த்து கேட்டது எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கு அப்பதான் பளிச்சுன்னு ஒரு கேள்விக்கு விடை தெரிந்தது ஏன் இறைவன் உண்ணவில்லை ஒரு ஏழை தாய் தன்னுடைய குழந்தை பசித்திருக்கிற பொழுது தான் உண்பதில்லை என்பது உண்மையானால் உலகத்தில் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் இன்னும் பல பேர் உண்ணாமல் இருக்கிறார்கள் அவர்கள் உண்ணுகிற அன்றைக்கு நான் உண்பேன்னு பெருமான் காத்திருக்கிறார் அதுதான் அதற்குரிய அடிப்படை அப்போ இறைவனுக்கு படையலிட்டு அவனை மகிழ்விப்பது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் அதைவிட முக்கியம் அவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டு ஒட்டிய வயிற்றோடும் குழிந்த கண்ணோடும் இருக்கிற மானுடர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உணவு கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வயிற்றுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தால் உற்சாகமாக இருக்கும்னு கருதித்தான் நம்முடைய பெரியவர்கள் ஏழைக்கு சோரிடுங்கள் அது கட்டாயமாக போய் இறைவனை சென்று அடையும்னு பெரியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் பசித்த வயிற்றுக்குச் சோரிடுவதுதான் இறைவனுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய நைவேத்தியம்னு ஒரு கதை சொல்லி காட்டுவார்கள் செட்டி பகுதியில் முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கொண்டு நேர்ந்து கொண்டவராக இருக்கிற பெரியவர் ஒருவர் ஒரு வாழைத்தாரை முருகனுக்கு தருகிறேன்னு சொல்லி நேர்ந்து கொண்டார் வாழை நன்றாக விளைந்தது வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு போய் இதை கொடுத்து விட்டுவான்னு சொன்னது குன்றக்குடிக்கு அவன் எடுத்து கொண்டு போனான் ஆனால் போவதற்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த உதவியையும் அவர் செய்யவில்லை பாதி தூரம் போனவனுக்கு பசித்தது உள்ளுக்குள்ளே இருந்த அருமையான வாழைப்பழத்தில் நான்கு பழத்தை எடுத்து உரித்து தின்றுவிட்டு மீதி பழத்தை கொண்டு போய் கோயிலில் கொடுத்தான் கண்டுபிடித்து விட்டார் முதலாளி அடித்தார் வேலையை விட்டு நீக்கினார் அன்றைக்கு கனவிலே பெருமான் தோன்றினான் வாழைப்பழம் அனுப்புகிறேன் என்றாயே வரவில்லையே அனுப்பினேனே எத்தனை நான் நானூறு இல்லையே இல்லை இல்லை நாலு பழத்தை அந்த பயல் எடுத்து தின்றுவிட்டான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்திருக்குமே அப்படின்னு இவர் கேட்டாராம் முருகன் கழுக்குன்னு சிரித்து கொண்டு சொன்னான் இல்லை இல்லை நாலு பழம்தான் எனக்கு வந்ததுன்னு அப்ப பசி வைத்துக்கு சென்றதுதான் அவன் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதே தவிர நீங்கள் செய்கிற பாழான காரியங்கள் அது செய்யப்படுவதில்லைன்னு இப்படிப்பட்டவராகிய இளையான்குடி மாறர் வறுமையின் உச்சியிலே போய் ஒரு ஏழை குடிசையிலே தங்கி வாழ்கிறாரா